திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஒரு திருமண விழாவில் பிரியாணி விருந்து அளிக்க தடல்புடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரியாணி தயார் செய்து வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சேலம் RR பிரியாணி நிறுவனம் எடுத்ததாக கூறப்படுகிறது. அதற்காக ஜொமோட்டோ மூலம் 3.6 டன் ஆட்டுக்கறி மற்றும் கோழிக்கறியை கொள்முதல் செய்தனர். அதன்படி கர்நாடக மாநிலம் மாண்டியாவிலிருந்து குழுக்குழு வசதியுடைய வேன் மூலம் இறைச்சியை திருமண விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இருந்த இடத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. அப்போது ஆட்டுக்கறி வேக அதிக நேரம் ஆனதாகவும் துர்நாற்றம் வீசியதாகவும் புகார் எழுந்தது. இதனால் பிரியாணி தயார் செய்வது பாதியில் நிறுத்தப்பட்டதால் திருமண வீட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. பிரியாணியை எதிர்நோக்கி காத்திருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதையடுத்து சமைக்காத இறைச்சியை அவசர அவசரமாக சென்னை எடுத்து வந்ததோடு உணவு பாதுகாப்பு துறையினருக்கும் முறைப்படி தகவல் அளித்தனர். அவர்கள் கிண்டியில் உள்ள RR பிரியாணி நிறுவனத்தின் பிரதான சமையல் கூடத்துக்கு சென்று சோதித்தனர். அப்போது மாண்டியாவிலிருந்து கெட்டுப்போன ஆட்டிறைச்சி வந்திருப்பது உறுதியானது. இதையடுத்து அவற்றை பயன்படுத்த தடை விதித்த அவர்கள் அதன் மாதிரியையும் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். இப்போ இந்த கறியை பார்த்தோம்னா இன்னைக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், கெட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாகவே அந்த கெட்டுப்போன கறி அப்படி ஸ்மெல்லு ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப இத்தனைக்கும் அந்த லாரிக்குள்ளே ஃப்ரீசர் லாரின்னு சொல்கிறாங்க, பட் அது வந்து இல்லாமல் இல்லை, அந்த கறியெல்லாம் வந்து அழுகி போய் இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த கெட்டுப்போன இது தான் வந்து இந்த ஜொமேட்டோக்காரங்க வந்து அவங்களுக்கு எதாவது சப்ளை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நாங்கள் இந்த கறிகள் எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ எடுத்துட்டோம், கைப்பற்றிட்டோம். இது வேறு எங்கேயுமே சப்ளை பண்ணாத அளவுக்கு. திருமண விருந்துக்காக கொள்முதல் செய்யப்பட்ட இறைச்சி கெட்டுப்போனது ஏன் என்பது குறித்து பிரியாணி தயாரித்த நிறுவனம் மற்றும் இறைச்சியை மொத்தமாக சப்ளை செய்த ஜொமோட்டோ நிறுவனம் ஆகியவற்றிடமிருந்து உணவு பாதுகாப்புத்துறை விளக்கம் கோரியுள்ளது. 3.6 டன் இறைச்சி சப்ளை செய்த மாண்டியாவில் உள்ள ஆடு கோழி வெட்டும் இடத்துக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ வந்து ஜொமேட்டோக்காரங்க தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஆக்சுவலாக எங்கே அவங்க வாங்கினாங்க, என்ன பண்ணாங்கன்னு. நாங்கள் இப்போ அதோட பில்லிங் எல்லாமே நாங்கள் எடுத்துருக்குறோம் கம்ப்ளீட்டாகவே. இது வந்து ஆரம்ப கட்டம்தான், நாங்கள் இன்னும் தீவிரமாக விசாரிக்க போகிறோம். இது எங்கே எங்கே வெட்டியிருக்காங்க என்னென்னன்றது வந்து இன்க்ளூடிங் நாங்கள் கர்நாடகாவில் கூட போய் கூட மாண்டியாவில் கூட எங்கே ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குதோ இவங்க எங்கே பில்லிங் பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனின்றதுக்கு முதற்கொண்டு நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறப்போ. திருமண விழாவில் பிரியாணி விருந்துக்காக கொள்முதல் செய்யப்பட்ட இறைச்சி கெட்டுப்போனதால் திருமணமே நின்று போனதாக முதலில் கூறப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி திருமணம் நடைபெற்றதாகவும் திருமணத்தை ஒட்டி நடைபெற்ற வரவேற்பு விழாவின் போதே சர்ச்சை ஏற்பட்டதாகவும் அதற்கு வந்தவர்களுக்கும் உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்து உரிய முறையில் உணவு வழங்கப்பட்டதாகவும் திருமண வீட்டார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரியாணி விருந்துக்கு இறைச்சி தாமதமாக வந்ததே இத்தனைக்கு காரணம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே கெட்டுப்போன இறைச்சி விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.